Hi viewers, welcome to Insta Follow Tamil. எங்க சேனலுக்கு நியூ யூசரா இருந்தீங்கன்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகிறதுக்கு எங்க சேனல் கீழே உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளேயர் ஸ்டிக் செய்யற பூரண கொழுக்கட்டை இப்படி ஈஸியா செய்யலாம்ன்றதா பார்க்க போறோம். ஒரு மாதிரி ரெடி போடாம மாதிரி அச்சும் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஜூஸ் புழி எடுத்துக்கொள்ள அதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக அழகாக செய்யறதுன்றதா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பூரண ரெடி பண்ணிப்போம். பூரண ரெடி பண்ணுறதுக்கு 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் 2 டைப் ஆஃப் பூர்ணம் செய்ய போகிறோம். இதுக்கு நீங்கள் கடலப்பருப்பை வேக வச்சு இது பண்ணி அதை அந்த பதம் வரணும் அதெல்லாம் தேவையே இல்லை, ஈஸியாக எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இதுக்கு 2 கப் நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறீங்களோ எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த கப்பில் 2 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப் வந்து ஒரு பூர்ணத்துக்கும் இன்னொரு கப்பு இன்னொரு பூர்ணத்துக்கும் எடுத்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. சிம்லேயே வச்சு நல்லா வாசனை அளவு வளர்த்து பறுத்துக்கோங்க. கருகிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கீரி போடுவாங்க சில பேர், அந்த மாதிரி கீரி போட்டு மிக்ஸியில் லைட்டாக ஓட்டி கொர கொரன்னு எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, ஓரளவுக்கு கொர கொரன்னு எடுத்தீங்க, அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நல்லா வறுத்தாச்சு. இதில் நான் பாதி எடுத்து தனியாக வச்சுட்டேன். இப்போ பாதியில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை அதை வந்து லைட்டாக வறுத்துட்டு அதை இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் எதில் எடுக்கிறீங்களோ அதே இதில் 1/4 கப் எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை. அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்தாச்சு இதை பொட்டுக்கடலையும், அதையும் நல்லா வாசனை நல்லா வர அளவுக்கு வறுத்துக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப்லேருந்து 1/4 கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸ்வீட் கம்மியாக வேணுன்றவங்க 1/2 கப் கூட போட்டுக்கலாம். எந்த கப்பில் 5 கப்பில் தான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதிலேயே எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். 1 கப் தேங்காய் மூக்கு, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/2 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு இந்த நாட்டு சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா அந்த வெள்ளம் வந்து உருகி வரணும். சிம்லே வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா டக்குன்னு பிடிச்சிடும். இது 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. ஏலக்காய் மசியாது டக்குன்னு, அதனால் ஏலக்காயும் சீனியும் போட்டு கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி பாட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா அது கூட 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில வெள்ளத்தில் அதுலேயே சால்ட் இருக்கும், உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சால்ட் போட்டால் இந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ இந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாக்கி இருக்க தேங்காய் போட்டாச்சு. அது கூட கடலை, நிலக்கடலை அதை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டு கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட திரும்ப 1/4 கப்பு வெல்லம், அதுவும் நான் 1 கப்பு தான் எடுத்த தேங்காய். அதனால நிலக்கடலை 1/4 கிலோ, சரி 1/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு 1/4 கப் 1/2 கப்லேருந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு வறுத்த மாதிரி நீங்கள் எது பிடிச்சிருக்கோ டேஸ்ட் பாருங்க, எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒன்று கூட வேணும்னாலும் ஒன்று கூட செஞ்சு ஏதாவது 1 டைப் வேணாலும் செஞ்சுக்கலாம். பட் 2 டிஃப்ரெண்ட் டைப் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க 2 டிஃப்ரெண்ட் டைப்பாக சாப்பிட்டு நல்லா டேஸ்ட் பண்ணுவாங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் உப்பு போடலை, அந்த இதில் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இது நான் இப்போ வாயில் போட்டு பார்க்கக்கூடாதுன்றதுனால படைக்கணும், அதனால் இது நான் இப்போ போடலை. அதில் உப்பு போடாமல் வச்சுருக்கேன், அதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க. அத்தனை கப், இப்போ 4 கப் மாவு எடுத்தீங்கன்னா அதில் 1/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து 1 கப்புக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கணும். அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிடுங்க. அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி எடுத்து இப்போ நான் 4 கப் மாவு எடுத்திருக்கேன். அதனால நான் இதில் 5 கப் போட்டிருக்கேன் தண்ணி. அது கொதிச்சதும் எடுத்து இப்போ இதில் ஊற்றி கிண்ட போகிறேன். கரண்டியோட பேக் சைடு வச்சுக்கோங்க, சூடாக இருக்கும்ல, அதனால் அதை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, டக்குன்னு எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. பட் ஆனால் அது கரெக்டாகவே இருக்கும். 1 கப்லேருந்து 1/4 கப் அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். தண்ணி இருக்குது நல்லாவே.
இது வந்து நீங்க வீட்ல அரைக்கிற பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்க வீட்ல அரைக்கிற பச்சரிசி மாவு நான் இங்க எடுத்துர்க்கேன் நீங்க கடையில வாங்குற கொழுக்கட்டை மாவு இடியாப்பம் மாவு அணில் மாவு ரொம்ப நல்லா இருக்கும் கரெக்ட்டா வரும் சோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் 10 minutes மூடி போட்டு மூடி வெச்சிடுங்க இப்படியே நல்லா இப்ப mix பண்ண வேண்டாம் ஓரளவுக்கு mix பண்ணி விட்டுட்டு மூடி வெச்சிடுங்க சி லைட்டா கையில நெய் தடவிட்டு இத நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கை சூடா இருந்ததனா இன்னும் கொஞ்சம் வேணாலும் கரண்டி வச்சு mix பண்ணிட்டு பிசைஞ்சுக்கோங்க நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஸ்மூத்தா அதுல இருந்து ஒரு பவுல் சைஸ்க்கு எடுத்துக்கேன் கொஞ்சம் பெருசா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் குழி போல பண்ணிட்டு இதுல லைட்டா எண்ணெய் தடவிக்கோங்க இது ஜூஸர் இது ஆரஞ்சு ஜூஸ் குழி ஜூஸர் அது உள்ள எண்ணெய் தடவிட்டு எண்ணெயோ நெய்யோ தடவிக்கோங்க அது உள்ள நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க பிரஸ் பண்ணி விட்டு இத நல்லா கார்னர்லாம் நல்லா அமுக்கி விடுங்க இப்ப இத குழி பண்ணிட்டு அது உள்ள நம்ம செஞ்சு வச்சிருக்க அந்த பூரணத்தை இது உள்ள வச்சிட்டோம் வெச்சிட்டு இது நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விடுங்க நல்லா இழுத்து இழுத்து விடுங்க அப்பதான் அது உள்ள இருந்து இசையா எடுக்க வரும் இந்த கார்னர்ஸ்லாம் அதுக்கு மேல ஒரு சின்ன பால் மாதிரி பண்ணிட்டு அதை தட்டையாக்கிட்டு மேல க்ளோஸ் பண்ணுல அதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு இத நல்லா இழுத்து விட்டுருங்க இது ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு அப்புறம் ஈஸியா வந்துடும் और उन्ने रेंडे इधर कुछ मिस मैच आको तीन अल्ला इंद गैप वरनो गैप परमांद्री इल्ट कोंगा अल्ला प्रेस पनी उठते अ कप्रो उठी उठते ब्लस सुपर आंदत चपतिंग ला कोल्ड कटे अल्ला आरागार क्ले ஈஸியா நல்ல டிஃபரண்டான ஷேப்ல கிடைச்சிருக்கு சோ இத வந்து துணி போட்டு வச்சிருக்கேன் இட்லி தட்டல இத வச்சிடுறேன் கட் பண்ணி இதே மாதிரி இன்னொன்னு எப்படி செய்யறதுன்றது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் இந்த மாதிரி பால் ஷேப்ல தான் இப்ப உள்ள குழி விழுந்தாலும் பரவாயில்ல அதுக்கு அப்புறம் நீங்க திரும்ப மாவு வச்சி அத க்ளோஸ் பண்ணிக்கோங்க பட் வைக்கும்போது இதுல ஏதும் கேப் இருக்க கூடாது அந்த மாதிரி பாத்துக்கோங்க பிட்டு இத நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் அந்த கரெகட்டான ஷேப் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு போட்டுட்டீங்கனா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுது பட் உள்ள மட்டும் எண்ணெயோ நெய்யோ ஆட் பண்றதுக்கு மறந்துடாதீங்க சோ இந்த மாதிரி வச்சிட்டு இது உள்ள அந்த பூரணத்தை வச்சிடுங்க வச்சிட்டு இதுக்கு மேல மாதிரி ரவுண்ட் பண்ணி இந்த பிரஸ் பண்ணி இத க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு இத நல்லா அமுக்கி விடுங்க அந்த கேப் வராத மாதிரி பாத்துக்கோங்க இது நல்லா இப்படி இழுத்து விட்டீங்கனா தான் உங்களுக்கு அந்த கேப் இங்க வருது பாருங்க இந்த கார்னர்ஸ்லாம் அந்த கேப் வந்தாதான் உங்களுக்கு தட்டினதும் அழகா வரும் இப்ப நல்லா கேப் வந்துச்சா இது தட்டலாம் இப்படி வரலனாலும் இன்னும் கொஞ்சம் லைட்டா அந்த கேப் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா வந்துடும் இப்படி சூப்பரா வந்துச்சு பாத்தீங்களா எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் இதுல பாத்தீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக இதுல பொட்டுக்கடலை மேல வச்சிருக்கேன் அது ஒரு டிசைனாவும் அழகா இருக்கும் இதுல எல்லாம் பொட்டுக்கடலை இது இது மூணு வந்து அந்த வேர்க்கடலையில பண்ணது சோ அதை பார்த்தோன்னே எது வேணுமோ பிடிச்சதை எடுத்துக்கலாம் சோ இப்போ இத அப்படியே இட்லி பானையில வச்சி வேக வச்சி எடுக்க போறோம் சோ இத அப்படியே இட்லி பானையில வச்சி மூடி சாய்ச்சி 10 to 15 minutes இது குக்க ஆனா போதும் சூப்பரா ரெடி ஆயிச்சு பாருங்க பாருங்க ரொம்ப அழகான
கொழுக்கட்டை வந்துச்சு. வெடிக்கவும் இல்லை, எதுவுமே இல்லை. கரெக்டாக சூப்பராக சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்புறம் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ.